ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஜுஜுட்சு கைசன் அனிமே. மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த பாப்புலர் அனிமே, பார்க்கலன்னா டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் லெவலில் இருக்கும் சீசன் ஒன். அந்த அனிமேல வரக்கூடிய கேரக்டரான கோஜோ சட்டரோ, அந்த அனிமேல ரொம்ப ஒரு பாப்புலரான கேரக்டர், ஃபேவரபிளான கேரக்டர் அண்ட் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவில் இருக்கக்கூடிய கக்காஷி மாதிரியான வைப்ஸாக அந்த அனிமையில் கொடுத்துருக்காரு. அவர் தான் ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். பட் அவர் எப்போவுமே ஒரு பிளைண்ட்ஃபோல்டை வியர் பண்ணியிருப்பார். அதுக்கான காரணம் என்னன்றது தான் இங்கே நம்ம பார்க்க போனோம். ஆனால் அந்த வீடியோக்குள்ளே என்றாருக்கு முன்னாடி நீங்கள் என்ன மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட அந்த பக்கத்தில் இருக்க பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்புறம் அப்டேட் கூட கூட வந்து சேரும். இப்போ நம்ம இந்த டாபிக்குள்ளே என்றாரு. கோஜோ சட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் ஜுஜுட்சு கைசனோட யூனிவர்ஸ்லையும் சரி மாங்காலையும் சரி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அனிமே பார்த்தவங்களுக்கும் மாங்கா ரீட் பண்ணவங்களுக்கும் அவருக்கு ஒரு பவர் இருக்கும், சிக்ஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பவரை அவரோட கண்ணு மூலமாக தான் யூஸ் பண்ணுவார். அப்படி ஒரு யூஸ் பண்ணையில் பார்த்தீங்கன்னா அந்த கர்ஸ்டு எனர்ஜியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவர் அப்சர்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணையில் டூ மச் எனர்ஜிஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆகும். அவர் வந்துட்டு அந்த பிளைண்ட்ஃபோல்டு இல்லாமல் பார்க்குறாருன்னா நிறையா அவுட் சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், அவர் பிரெயின் வந்துட்டு இன்டேக் பண்ணிக்கிறப்ப அவரோட பிரெயின் டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளைண்ட்ஃபோல்டு இல்லாமல் அவர் பார்க்குறாருன்னா நிறையா இன்ஃபர்மேஷன் வர வர இவரோட ஸ்டாமினாவும் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சன்கிளாசஸ் மாதிரி அந்த பிளைண்ட்ஃபோல்டை எப்போவுமே வியர் பண்ணியிருப்பார். ஈவன் சன்கிளாசஸ் கூட அனிமையில் வியர் பண்ணியிருப்பார், அதை எல்லாமே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில இடங்களில் இந்த பிளைண்ட்ஃபோல்டு இல்லாமலும் ஃபைட்டும் பண்ணியிருப்பார். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஃபைட் பண்ணியிருப்பார். இதை யூஸ் பண்ணையிலையும் இவருக்கு ரொம்ப ஸ்டாமினாஸ் வந்துட்டு லேக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லாங்காக வந்துட்டு அவரால் ஃபைட் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் அவரால் ஃபைட் பண்ண முடியாது இந்த மாதிரி பிளைண்ட் ஃபோல்டு இல்லைன்னா சன்கிளாசஸ் எதுவும் இல்லாமல். அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் இந்த சன்கிளாஸஸோ பிளைண்ட் ஃபோல்டோ வியர் பண்ணியிருப்பார். அவரோட அந்த சிக்ஸ் ஐஸ் பவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பவர். ஒரு 5-6 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய கேர்ஸ்டு எனர்ஜியை கூட அவரால் டிடெக்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போய் ஃபைட் பண்ண முடியும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பவரை அவர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டாமினா வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அப்படி அவர் அந்த பிளைண்ட் ஃபோல்டு இல்லாமல் இருந்தார்னா அவரோட பிரெயினே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகுன்றனால தான் அந்த பிளைண்ட் ஃபோல்டை யூஸ் பண்ணுவார். இதுதான் அதுக்கான காரணம், அவர் வியர் பண்ணுற அந்த பிளைண்ட் ஃபோல்டுக்கான காரணம் இதுதான். அண்ட் இங்கே இந்த விஷயம் வந்துட்டு நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருந்தீங்க, ஜுஜுட்சு கைசனை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சீசன் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும், பார்க்காதவங்க டெஃபினட்டாக செக்அப் பண்ணியிருக்காங்க. சீசன் 2 ப்ரீமியரும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜூலை 6 வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியா டைமுக்கு 8:30 வரும். அண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கன்ட்ரி ரோல் வாங்கியிருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்களான்ற அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவும் வரல. அண்ட் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்து ஒரு வீடியோ டெஃபினட்டாக மேக் பண்ணி எங்கே ஜுஜுட்சு கைசனோட சீசன் 2 நீங்கள் பார்க்கலாம். அண்ட் சீசன் 2 பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன் அடுத்து. அண்ட் ஒவ்வொரு எபிசோடுக்கும் பிரேக் டவுன் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் மிஸ்டர் காமிக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சா, உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, வேறு ஏதாவது கேரக்டருக்கு பிரேக் டவுன் உங்களோட பவர்ஸ் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் பேசியிருந்ததில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அண்ட் மாங்காப்படி உங்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்போம். எனவே இந்த வீடியோ முடிஞ்சு பீஸ்.